பாண்டிச்சேரி பீச்சும் ஷாப்பிங்கும் சுத்தி பாக்குறதுக்காக ஃபேமிலியோட அவுட்டிங் போயிட்டு இருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ண போறோம். இது குட்டியோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் கிளிப். இது எல்லாரும் இதை சேர்ந்து வீடியோவை எங்களோட என்ஜாய் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், நம்ம இடம் ரீச் ஆயாச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம பீச்செல்லாம் சுற்றி பார்க்க போயிடலாம். இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே லைப்ரரி இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும்ன்ட்டு மாமா சொல்லிட்டுருந்தாரு. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க இந்த இடத்துல. நல்லா க்ரௌடடாக இருக்கும். இப்போ கோவிட் சீசன், லாக்டவுன் டைமுங்கிறதுனால அவ்வளவா ரஷ் அப் கிடையாது. இது பீச் பீச்சுக்கு பின்னாடி இருக்க பேரலலான ரோடு. இது கிட்ட கிட்ட வர வர அந்த பிரீஸ் பயங்கரமா இருக்குது. பீச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, குழந்தைங்க விளையாடக்கூடிய பார்க்கு. நான் இப்போ வந்து காந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காந்தி சிலை இருக்கும். இதில் கூட குழந்தைங்க ஏறி இறங்கி சறுக்கி விளையாண்டுருப்பாங்க. ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு பலூன் பறக்கிறத பார்த்துட்டு குட்டி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இது நார்மலாகவே பீச்சுக்குரியதுங்க. பீச்னாலே இதெல்லாம் இல்லாமல் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸே ஆக முடியாது. என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் மெமரிஸ் பிரிங் பேக் ஆகிடுச்சு. அதனால் சரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே பீச் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த மாதிரிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம இப்போ பீச்சுக்கு உள்ளே என்டர் ஆகி நடந்து போயிட்டுருக்கோம். குட்டிக்கு தான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணாவன். அவனுக்கு ஒன்றுமே புரியல என்னன்னு. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுக்கு இப்போ வெளியே வந்ததுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். கொஞ்சம் கூட தூங்கவே இல்லாமல் மத்தியானத்துலேருந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பீச். நாங்களும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். நல்லா நீட்டான பீச்சுங்க பாண்டிச்சேரி பீச். பார்த்தீங்கனாக்கா சாப்பிட்டுட்டு பேப்பர் அந்த கப்ஸ் எல்லாம் அங்கங்கே போடாமல் பேஸ்கெட்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்குன்னு. அந்த மாதிரி இடத்துல போய் தான் போடுவாங்க. நீட்டாக இருக்கும் ராக் பீச். ரொம்ப சேஃபான பீச்சு கூட. ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். வந்து இதை மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம வாக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நான் ரொம்ப நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வார்னிங் சைன் எல்லாம் போட்டு ரொம்பவுமே ஸ்விம்மிங் ப்ரொஹிபிட்டட் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட இந்த பீச் வந்து ரொம்ப நீட்டாக சேஃபாக தான் இருக்குது. இந்த ராக்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லும் சேஃபாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நிறையா பேர் உள்ளே இறங்கி விளையாடுறாங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய ஷூட்டிங் கூட இந்த பீச்சில் எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கும். நாங்கள் குட்டி வச்சிட்ருக்கனால எதுவும் இறங்கவே இல்லை. பையன் பயந்துக்குவான்ட்டு குழந்தைய வச்சு அத்தை மாமா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க உட்கார்றதுக்கு. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பாத்ரூம், பப்ளிக் பாத்ரூம் கூட பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ நீட்டாக இருக்கும், வெல் மெயின்டைன்டாக இருக்கும். நல்லா ஐடியல் வாக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ கேஃப்னு ஒன்று இருக்குது. அங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும். சரின்ட்டு அங்கே போகலான்னு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனார். என்றைக்காவது ஒரு நாள் நாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். நல்லா இருந்துச்சு. அங்கேயும் ஸ்டேட்டஸ் பீவரேஜஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்காது. இங்கே ரொம்ப டிராமுஸ் ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ் போல். அது மட்டும் சீக்கிரம் காலியாக இருந்துச்சு. ஸோ நானும் ஒரு டிராமுஸு, ப்ரௌனி கேக், டெத் பை ஹாட் சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. டிராமுஸு ஐஸ்கிரீம் விட டெத் பை ஹாட் சாக்லேட் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ஒரு டீ ஒரு காஃபி வாங்கினதுக்கே பில் பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ பெரிய பில் வந்துடுச்சு. இது டூரிசம் பிளேஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் அந்த மாதிரியாக தான் இருக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார். பட்ஜெட் ஜாஸ்தி தான் எல்லாமே. மெயினாக இந்த பீச் பார்த்தீங்கனாக்கா ஈவினிங் டைம் வாக் பண்ணுறதுக்கு அந்த பெஞ்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ராக்லேயே பண்ணியிருப்பாங்க, உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க பண்ணுற சேட்டெல்லாம் பார்க்கறதுக்கு மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும். இது பழைய லைட் ஹவுஸ் ராக் பீச்சில் தான் இருக்குது. அவ்வளோதான், நம்ம பீச்செல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஷாப்பிங் வரோம். எனக்கு வந்து லைட்ஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி, பெரிய பெரிய லைட்ஸ் வாங்கல, சும்மா ஹாலில் போடுற மாதிரி ஃபேன்சியாக ஒரு லைட் வாங்கிட்டு ட்ரீம் கேச்சர் பார்த்ததும் ரொம்ப நாள் ஆசை ட்ரீம் கேச்சர் வாங்கணும்னு. சரி, ஆன்லைன்லலாம் வாங்காட்டி ஏன்னா நம்ம ஊர்லேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ட்ரீம் கேச்சர் வாங்கினேன். இங்கே நான் பேசினேன், பின்னாடி ஒரே இறைச்சலாக இருந்தனால என்னை அது கிளியராக இல்லைன்னு சொல்லி நான் டப்பிங் பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு லைட்ஸ் எல்லாம். டூரிசம் பிளேஸஸுங்கிறனால ரேட் ஜாஸ்தி தான், ஆனால் ரொம்ப அட்மைரிங்காக இருந்துச்சு. பாண்டிச்சேரி யாராவது போய் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வ்ளாக் பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா லைட்ஸ், அந்த குழந்தைங்க விளையாட டால்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் மண் பாத்திரத்தில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது மீன் குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரியான சட்டி அப்புறம் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து வாட்டர் பாட்டில் கார்க்கோட இருந்துச்சு, குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, குழந்தைங்க விளையாடுறதுக்கான டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லைட்ஸ் தாங்க அங்கே ஹைலைட்டே. கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் வந்து நல்லா அலங்காரம் படுத்தலாம், அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட இதெல்லாம் நம்ம வச்சோம்னாலே போதும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் லைட்ஸ். நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வாங்கணுன்ட்டு இருக்கேன். இது வந்து ஃபுல்லு கோக்னட் ஷெல்லையே செஞ்சுருக்கிறது, டீ அண்ட் காஃபி கப்ஸ். அப்புறம் சட்னி ஊற்றுறதுக்கான பாத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து கோக்னட் ஷெல்லே பண்ணியிருக்காங்க. ஒயின் கப் அப்புறம் நிறையா பண்ணியிருந்தாங்க அந்த கோக்னட் ஷெல்லையே, அதை எப்படி எப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் கப்லேருந்து எல்லாமே இருந்துச்சு கோக்னட் ஷெல்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பொறுமையாக அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. கலர் கலராக இருந்துச்சு ட்ரீம் கேச்சர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஷாப்பிங் அதுக்குள்ளே குட்டி அழுகிறான், என் மகன் அழுகிறான்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஷாப்பிங்கெல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டோம். சும்மா சின்ன பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணேன். நம்ம டோர்ஸ்லலாம் ஹேங் பண்ணிக்கலாம். அது இது பார்த்திங்கன்னா 3D டால்ஸ். வீட்டுக்கு முன்னாடி திஷ்டி பொம்மையாகவும் வைக்கலாம், இல்லை வீட்டுக்கு உள்ள பிளெயின்ஸ் எவர் இருக்கவங்க அங்கங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது நம்ம வச்சு முன்னாடி வீடியோ எடுத்தோம்னா பேக்ரவுண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இதை வாங்கணுன்ட்டுருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரியெல்லாம். அவ்வளோதான், என்னோடய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, நானும் கிளம்புறேன். இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் இல்லையா, அதை வந்து நான் ஜஸ்ட் என்னால் எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எதில் ஏதாவது குறையோ நிறைகள் எது இருந்தாலும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு பூஸ்டப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபே பண்ணிடுங்க, யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் உங்களை நான் காணும் வரை என்னோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.